சோ நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த ஷாப்பிங்க நாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க நினைக்கிறேன் வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வந்து ஷாப்பிங் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி கதையால் தான் அந்த சீசன் அந்த சீசன் முடிஞ்சிடுச்சு அந்த கதை கேட்குறச்சு அவன் இப்போ வேற வேறு லெவல் போயிடுச்சு எங்கள் லெவல்லாம் போயிடுச்சு இப்போ இப்போ எக்ஸ்பீரியன் இல்லை அதாவது என்ன சொல்லுவாங்க ட்ரெண்டு மட்டும் மாறுறதில்ல பட்ஜெட்டே பெருசாக போச்சு நான் பண்ணும்போதெல்லாம் தொடர் பண்ணும்போதெல்லாம் வெறும் 32 நாள் தான் ஷூட்டிங்கு 40 லட்சத்தில் படம் முடிஞ்சிச்சு இப்போ 400 கோடி ஆகுது படம் 400 கோடி ஆகுதுனால அந்த லெவலுக்கு டைரக்டர்ஸ் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு சொல்லி புரியணும் இல்லை ஆனால் படங்கள் நடிச்சிட்டு இருப்பேன் வீரம் பண்ணால் அடுத்த படம் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்புறம் அஜித்துடைய ஃபாதர் இறந்ததுக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் கரெக்டாக கோயம்புத்தூரில் மாட்டிட்டேன் அப்புறம் என்னோடய இறங்கல் செய்தி தான் சொல்ல முடிஞ்சுது என்னோட இப்போ பேச முடியல தெளிவா நான் இன்னி தான் வரேன் ஊர்லேருந்து நேராக இங்கே வந்துட்டு போகிறேன் அவர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அவர் சொல்லணும்னா அஜித்தை பற்றி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதே மற்றவங்களுக்கு தெரியுது இல்லை எனக்கு நல்லா தெரியும் நான் காதல் மண்ணிலேருந்து நானும் சரண் விவேகெல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம் அஜித்தோடைய நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு உடலாலும் உள்ளத்தால் நிறைய அவர் பிரச்சனை வந்திருக்குது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டார் அதனால் தந்தை இருந்து ஒரு கஷ்டமான காரியம் இருந்தாலும் அதையும் அவர் ஜெயிச்சு நல்லபடியாக மறுபடியும் வருவார்னு இருவர் ஆ அதாவது கதைகள் வந்து திருட்டுத்தனமாக இல்லையான்றதை டிசைட் பண்ணுற ஆளுங்க அங்கே இப்போ இல்லை ரைட்டர்ஸ் யூனியனில் அது வந்து ஒருதலை பட்சமாக டிசைட் பண்ணுறாங்க நாங்களாம் ரொம்ப கரெக்டாக விசாரித்து இது நடக்கும் அது இப்போ இல்லை அது நடக்கும் ஆமாம் எஸ் ராமகிருஷ்ணன் காதை திருடுவாரா சொல்லுங்க அதான் சொல்கிறேன் அதை வந்து விசாரிக்கிறதுக்கான கரெக்டான குழு அங்கே இல்லை சரியான நிர்வாகம் அங்கே எழுத்தாளர் சங்கத்தில் இல்லை நானும் செல்வமணி செல்லாம் இருக்கும் கரெக்டாக அது என்னென்னு பார்த்து செய்வோம் அது இப்போ இல்லை வரும் அந்த காலம் திரும்பி வரும் வணக்கம் நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன் சோஷியல் மீடியாவா சோஷியல் டீம் வணக்கம் வணக்கம் நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன் சோஷியல் டீம்னு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொடங்கியிருக்காங்க விஜித் நமக்கு ரொம்ப காலமாக ஃப்ரெண்டு அதே மாதிரி மிஸ்டர் ஹர்த்தி ரெண்டு நண்பர்களும் சேர்ந்து அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க சினிமாவுக்கு ப்ரொமோஷன் இவங்க மூலம் பண்ணுறாங்க இப்போது வேறு வழி கிடையாது இவங்களும் நீங்களும் தான் சினிமா கொண்டு போய் சேர்க்கணும் அது நல்லபடியாக சேர்க்கறது இருக்குது கெட்டபடியாக எப்படி வளர்க்குது அதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது பெரிய படத்துக்கு ஒரு பட்ஜெட் வச்சுங்க சின்ன படத்துக்கு ஒரு பட்ஜெட் வச்சுங்க அவ்வளோதான் மேட்ரு வேறு ஒன்றும் கிடையாது ஆமாம் தலைவர் ஏன்னா பெரிய படம் அளவுக்கு நம்ம சின்ன படம் செலவு பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வராங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பெரிய விஷயம் ஓகேவா கண்டிப்பாக நிச்சயமாக இது பெரிய லெவல் வரணும் தேங்க்யூ ஐம் வெரி ஹாப்பி ப்ரேயிங் டு காட் தேங்க்யூ சார் தேங்க்யூ தலைவர் சொன்ன மாதிரி இந்த காலத்தில் படம் எடுக்கிறத விட மார்க்கெட்டிங் தான் ரொம்ப முக்கியம் அது வந்து சிறப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனி மேலும் மேலும் வளர வாழ்த்துக்களுக்குரிய நன்றி ஒன்றும் இல்லை 29 ஆடியோ ஃபங்க்ஷன் போட்டோம் நல்ல செய்தி வரும் அடுத்த மாசம் வரும் வாய்ப்பு இருக்கா லைக் அதை பேசலாம் கண்டிப்பாக போடணும் எல்லாத்தையும் வச்சு